நான் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீ, காரைக்குடி பிரதேச சபையினுடைய முன்னாள் தவிசாளரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய காரதீவு தலைவருமாகிய ஜெயஸ்ரீ. ஊடக வாயிலாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்தளிக்கின்றேன். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பொதுக்கட்டமைப்பினால் இறக்கப்பட்டிருக்கின்ற கௌரவ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேந்திரன் அவர்கள் சங்கு சின்னத்திலே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுகின்றார். அவரை ஆதரித்து அவருக்கான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பதற்காக, ஏன் அவருக்கான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்கின்ற விடயத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றேன். குறிப்பாக நாங்கள் இலங்கை நாட்டிலே தமிழர்களுக்கு ஒரு இனப்பிரச்சனையும் ஒரு தீர்வும் தேவை என்பதை 8 ஜனாதிபதிகளிடம் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் வாக்களித்து இந்த இனப்பிரச்சனைக்கான தீர்வு இருக்கின்றது, இந்த தீர்வை பெற்றுத் தாருங்கள் என்று நாங்கள் ஒப்பந்தங்களும் பல கைச்சாத்திட்டு தமிழ் மக்கள் வாக்களித்து 8 ஜனாதிபதியினால் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். சர்வதேசத்திற்கு இலங்கையிலே ஒரு இனப்பிரச்சனை இருப்பதென்பதை கொண்டு செல்வதற்காக இம்முறை தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கியிருக்கின்றோம். குறிப்பாக 86 அமைப்புகளும் 7 அரசியல் கட்சி மாத்திரமல்ல, உலக தமிழர்கள் அனைவருமே ஒன்றிணைந்து இந்த தேர்தலிலே நாங்கள் சிங்கள ஜனாதிபதிகளுக்கு வாக்களித்து எங்கள மக்கள் ஏமாற்றப்பட்டதோடு எங்களுடைய நில இருப்புகளையும் எங்களுடைய உரிமைகளையும் தொடர்ச்சியாக அவர்கள் அபகரித்து வருகின்றார்கள். அதேபோன்று 100 விதமாக தமிழர்கள் வாழ்கின்ற பிரதேசங்களிலே பல புத்தபியாறைகளையும் அமைத்து வருகின்றார்கள். ஆகையால் இந்த இனப்பிரச்சனையை தீர்த்து வைப்போம் என்று சொல்லி அரசியல் காலங்களில் வருகின்றார்கள். அதற்கு பிற்பாடு தொல்வியல் எங்களுடைய அடையாளங்கள் என்று எங்களுடைய பிரதேசங்களை காவு கொள்கின்றார்கள். ஆகையால் இந்த உலக நாட்டிலே நாங்கள் தமிழர்கள் இலங்கையிலே மிகவும் படுமோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த பாதிப்புக்கான தீர்வை நாங்கள் பல தடவை ஜனாதிபதிகளோடு எங்களுடைய கட்சிகள் எங்களுடைய கட்சியின் தலைவர்கள் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டிருந்தார்கள். தேர்தல் காலம் வரைக்கும் அந்த ஒப்பந்தம் செல்வடியாகவும் இருந்தது, ஒப்பந்த காலத்துக்கு பிற்பாடு செல்வடி அற்றலாக இருந்தது. ஆகையால் இம்முறை நாங்கள் உங்களுடைய நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு நிலையிலே இம்முறை பொது வேட்பாளருக்கு சங்கு சின்னத்துக்கு ஒவ்வொரு தமிழரும் வாக்களிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நாங்கள் வெல்வதற்கான வாக்கு அல்ல, இது தமிழர்களின் ஒற்றுமையை பலமாக காட்டுவதற்கான ஒரு வாக்குத்தான். உதாரணத்துக்கு நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பல அரச முகவர்கள் தமிழ் பிரதேசங்களிலே வலம் வருகின்றார்கள். அவர்கள் தேர்தல் காலங்களில் வருகின்ற வியாபாரிகள் மக்கள் சொல்லொண்ணா துயர் துன்பங்களோடு இருக்கின்ற காலப்பகுதியிலே இங்கு வலம் வராமல் இன்று அவர்கள் வாங்கிய நிதிக்காக உங்களிடம் திருண்டு பிரசுரங்களை வழங்குகின்றார்கள். ஆனால் எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்ததின் காரணமாக நாங்கள் பல வெற்றிகளை கடந்த காலங்களிலே ஈட்டியிருந்தோம். குறிப்பாக 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருந்தோம். நாங்கள் பிரிந்து சென்றதின் காரணத்தினால் போன பாராளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தின் பிரதிநிதித்துவத்தை கூட நாங்கள் இழந்திருந்தோம். ஆகையால் நாங்கள் ஒன்றுபட வேண்டிய ஒரு தருணம் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகையால் சிலர் நாங்கள் ஒன்றுபடக் கூடாது என்பதற்காக இந்த வந்து ஆறிவாறை வருகின்ற அரசாங்கம் பிரித்தாளும் தந்திரவாதத்தை பயன்படுத்தி எங்களுக்குள் இருக்கின்றவர்களை விலை கொடுத்து வாங்குகின்றார்கள். ஆகையால் அரசியல் காலம் மாத்திரம் அபிவிருத்தி என்று கூறுகின்றார்கள். ஆனால் அரசியல் முடிந்த பிற்பாடு இந்த பிரதேசத்தில் யாரும் வருவதில்லை. ஆகையால் நாங்கள் 8 தரம் அளித்த வாக்கு தமிழர்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை. 9வது ஜனாதிபதிக்கு நாங்கள் அளித்தும் அதே நிலைதான் எங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. ஆகையால் நாங்கள் வெற்றியான வாக்கு அல்ல, இது எங்களுடைய ஒற்றுமையான வாக்குக்காக எங்களுடைய ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காக நாங்கள் எங்களுடைய பொது வேட்பாளர் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்கின்ற ஒரு பொறுப்பும் கடமையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று பல விடயங்களை கூறுகின்றார்கள். இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்தால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்காதீர்கள்,
இந்த நாட்டிலே ரணில் விக்ரமசிங்கே தான் இந்த நாட்டை மீள கட்டியெழுப்பினார் என்று இல்லை. இந்த நாட்டை பாதாளத்துக்கு தள்ளியதே கோட்டாபய ராஜபக்சனுடைய மஹிந்த ராஜபக்சனுடைய ஆட்சி காலத்தில், குறிப்பாக முள்ளிவாய்க்காலிலும் ஏனைய இடங்களிலும் தமிழ் மக்களுக்காக அளிக்க வேண்டிய ஒரு நிலையிலே பல நிதிகளையும் கடன்களையும் உலக நாட்டில் இருந்து வாங்கியிருந்தார்கள். வாங்கி இவ்வாறான விடயங்களை செய்து கடனாக்கி இந்த நாட்டை பாதாள நிலைக்கு தள்ளியிருந்தார்கள். அந்த நேரம் எங்களுடைய மக்கள் சீனிக்கும் பருப்புக்கும் கேசிக்கும் பெட்ரோலுக்கும் ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் அல்ல. எங்களை சுதந்திரமாக வாழ விடுங்கள், எங்களுடைய கடத்தப்பட்ட பிள்ளைகளை கையளியுங்கள், காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு தீர்வை தாருங்கள், அரசியல் எந்த விதமான குற்றமும் செய்யாத அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுங்கள். உதாரணத்திற்கு உண்மையிலே காணாமல் ஆக்கப்பட்ட தாய்கள் ஆர்ப்பாட்டம் செய்தால் பொருளோடு வருகின்றீர்கள் அழிப்பதற்கும் அவர்களை தடுப்பதற்கும், ஆனால் விடுதலை புலிகள் என்ற பெயரோடு விடுதலை போராட்டத்தில் இணைந்தவர்கள் இன்று உங்களுக்கு அருகாமையில் அரசியல் அந்தஸ்தோடு இருக்கின்றார்கள். அவர்களிடம் இருந்து எவ்வாறு பணம் வந்தது, அவர்களிடம் இருந்து எவ்வாறு பெரிய பெரிய வாகனம் போது ஓடுவதற்கு அவர்கள் எங்கே தொழில் புரிந்தார்கள், சிந்தித்து பாருங்கள். ஆனால் விடுதலை புலி என்று சோத்து பாசல் அந்த பாதையால் எடுத்து போன இளைஞனும் புகைப்படம் வைத்திருந்த இளைஞனையும் இன்று எந்த விசாரணையுமின்றி சிறைவிதம் அனுபவிக்கின்றனர். ஆனால் தளபதியாக இருந்தவர்கள் அனைவருக்கும் இங்கு சன்மானம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இந்த நாட்டில் பயங்கரவாதிகள் என்பது யார், 3000 பேரை சுட்டேன் என்று சொன்னவர் கூட இன்று வெளியில் இருக்கின்றார். ஆனால் எந்த பாவமும் அறியாத ஆவணம் இல்லாதவர்களுடைய கூட ஜெயிலில் இருக்கின்றார். ஆகையால் சிறிலங்கா அரசாங்கத்தினுடைய